சம்பா கோதுமை ரவை கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம். சம்பா கோதுமை ரவை கேசரி வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்பா கோதுமை ரவை 1 கப்பு. இந்த 1 கப்புக்கு 2 கப்பு வெல்லம், முந்திரி பாதாம், கிஸ்மிஸ் கொஞ்சம், நெய் கொஞ்சம். இப்போ இந்த ரவைக்கு 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கிடணும். முதல்ல வானொலியில முந்திரி பருப்பை வறுத்துக்கிட போறோம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், அதில் முந்திரி பருப்பை முந்திரி பாதாம போட்டு வறுத்துக்கிறேன். எடுத்துக்கிறேன். அடுத்து கிஸ்மிஸ் பழத்தை போட்டு வறுத்துக்கிட்டு போறேன். இதுல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன், அதோட நெய்யும் ஊத்திக்கிறேன். இப்ப இந்த ரவையை கொட்டி வறுக்க போறோம். நல்லா செவக்க வறுத்துக்கிடணும். இப்போ ரவை வந்து நல்லா வறுவிட்டுருச்சு. இப்போ வந்து பக்கத்து அடுப்புல வந்து 2.5 கிளாஸ் தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். அந்த கொதிச்ச தண்ணிய தீய குறைக்காம அப்படியே ஊத்தணும். நல்லா கொதி வரட்டும். அப்ப நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்த உடனே தீய குறைச்சி வச்சுக்கிடணும். குறைச்சி வச்சு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த பக்கம் கால் பங்கு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த வெள்ளம், அந்த வெள்ளத்தை வந்து இதுல போட்டு நல்லா கரைச்சிக்கிடணும்.
கோதுமை ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ வெள்ளப்பாக இதில் ஊற்றிக்கிட போகிறோம். வெள்ளப்பாக நல்லா இருத்து வச்சுருக்கேன், கல் மண் இல்லாமல். இதான் இதில் ஊற்றிக்கிட போகிறோம். ஏலக்காய் தூள் வந்து இதில் வந்து போட்டுக்கிட்ட வரோம். அடுத்து ரெடி ஆயிடுச்சு. மொத்தம் வந்து கால் கப்பு நெய்யும் 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் ஊற்றிருக்கேன். சூடான சுவையான சம்பா கோதுமை ரவா கேசரி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.